ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோலையும் நம்ம பார்க்க போகிறது நீங்கள் கேட்டிருக்க கேள்விகளுக்கான பதில்கள் தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதே மாதிரி பார்த்துட்டு இருந்தாலும் அந்த ஆல் பட்டனை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போது உங்களுக்கு கேட்குற டவுட்ஸுக்கான விடைகளும் அதில் இருக்கும் நீங்கள் எல்லா வீடியோஸையுமே நீங்கள் விடாமல் பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சில கேள்விகளுக்கான பதில்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதையும் நீங்கள் அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி பார்த்து அதை பண்ணிக்கோங்க அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கிற கேள்விகள் என்ன அப்படின்னா ப்ளவுஸு கட்டிங்கான வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி அது அதுக்கெல்லாம் நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் நீங்கள் நம்ம சேனலில் போயிட்டு ட்ரினிட்டி ஸ்டுடியோ ஈரோடு அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் நீங்கள் என்ன ப்ளவுஸ் ப்ளவுஸ் கட்டிங் போட்னேக்கா இல்லை ப்ளவு என்ன ப்ளவுஸ் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிங்கனாவே அதுக்கான வீடியோஸ் வரும் ஏன்னா நான் நிறைய வீடியோஸ் வந்து ப்ளவுஸ்க்கான வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் ப்ளவுஸு சுடிதார் எல்லாத்துக்குமே நான் வீடியோஸ் எல்லா மாடலுக்கும் நான் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் அதனால் அதை மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா மறுபடியும் என்னுடைய கட்டிங்கில் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் எதாவது அப்டேட் பண்ணியிருந்தாலும் நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்கப்புறமும் ஒரு கட்டிங்கான வீடியோஸ் கண்டிப்பாக நான் போடுறேன் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கான வீடியோஸ் நான் போடுறேன் ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் ஏன்னா நம்ம ரொம்ப நாளாக ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது அதில் புதுசாக ஏதாவது ஒரு அப்டேட் நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோஸில் நான் போட்டுகிட்டு தான் இருக்கேன் அதே மாதிரி தான் என்னுடைய ஒவ்வொரு இம் கேள்வி நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கும் பதில்கள் நான் சொல்கிறது என்னுடைய அனுபவத்தில் நான் ஒவ்வொருத்தருக்கும் அதை செய்து அதை சரியான விஷயங்கள் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் ஏன்னா நான் ரெகுலராக வந்து நான் ஒரு ஷாப் ரன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் டூ தௌசண்ட் எயிட்டில் இருந்து அந்த ஷாப் வச்சுட்ருக்கேன் அப்போ அதில் வந்து எனக்கு வந்து கஸ்டமர்ஸ் ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் நம்ம சொல்லும்போது அதை நம்ம அவங்களுக்கு சரி பண்ணும்போதான ஒரு அனுபவங்கள் தான் நான் உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அது வந்து ஏன்னா நம்ம நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணால் மட்டும்தான் அது அடுத்தவங்களுக்கு போகும் ஏன்னா நான் உங்களுக்கு அதுக்கான சில ஐடியாஸ் இருக்கும் நீங்கள் ஒரு மாதிரி அதை பண்ணுவீங்க அது வந்து எல்லாராலேயும் எல்லார்கிட்டேயும் ஷேர் பண்ணிக்க முடியாது ஏன்னா நிறையா பேருக்கு நீங்கள் வந்து அந்த ஒரு டீச்சிங் அப்படிங்கிறது வந்து தே நீங்கள் பண்ணுறது நல்லாயிருக்கு நீங்கள் சொல்கிறது புரியுது அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து நீங்களும் மனசுக்குள்ளே நிறைய விஷயங்கள் ஷே ஷேர் பண்ணணும்னு நீங்கள் இருப்பீங்க சப்போஸ் அப்படி எதாவது இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் போடலாம் தாராளமாக போடலாம் அதற்கான விளக்கங்கள் என்ன அது நீங்கள் செய்கிறது சரி தப்பு அப்படிங்கிறது அல்லது உங்களுக்கு அது கரெக்டாக வந்துட்ருக்கு அப்படின்னா அது இன்னும் சில பேருக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஏன்னா அது மாதிரி ஷேர் பண்ணணும் அப்படிங்கறக்காக தான் நம்ம வீடியோஸ் போடுறோம் அப்போது அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தோ தோன்ற சந்தேகங்கள் வந்து நீங்கள் போடும்போது அது பல பேருக்கு அந்த டவுட்ஸை கேட்க தெரியாதவங்களுக்கும் சேர்த்தியா சேர்த்து தான் அந்த விளக்கங்கள் போய் சேரும் அதனால் நீங்கள் பண்ணுறதும் ஒரு விதத்தில் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்குற எல்லா கேள்விகளுமே மற்றவர்களுக்கான பதில்கள் அப்படிங்கும்போது அது அவங்க வந்து உங்கள் மூலமாக அவங்க தேங்க் பண்ணுவாங்க நான் கேட்கணும்னு நினச்சா அவங்க கேட்டாங்க எனக்கு கேட்க தெரியல அவங்க கேட்டாங்க அப்படிங்கிறது அதனால் ஸோ உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் வந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க எப்போவுமே நம்ம நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களோட பகிர்ந்தது தான் நமக்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குமே ஒழிய நம்ம கற்றுக்கிட்டதை நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது மற்றவங்களுக்கு போய் சேர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கான விஷயங்கள் நீங்கள் ஒரு 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 விஷயத்தை கற்றுக்கிட்டால் அதை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து நீங்கள் அதை சொல்லி கொடுத்து அதில் இன்னும் கொஞ்சம் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும் அந்த மாதிரி நீங்களும் அதுக்குமான ஒரு உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது அது நமக்கு ஒரு மணி டிப்பெண்ட் பண்ணியாக இருக்கலாம் அல்லது ஸ்ட்ரெஸ் டிப்பெண்ட் பண்ணியாக இருக்கலாம் அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம செய்யும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம் ஏன்னா சந்தோஷமாக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா வந்து எதையாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் வரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்தை ஹாப்பியாக மற்றவங்களுக்கும் நம்ம ஷேர் பண்ணிக்கணும் அதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற ஒரு சின்ன விஷயம் இப்போது நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கான பதில்கள் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஷேகிங் வந்து அப்படி இருக்கும்போது கப் ஷேப் வந்து மாறுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க சேகிங் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற விஷயம்தான் அப்போ நீங்கள் வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்ம ஃபிட்டிங்காக ப்ளவுஸ் போடணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான பிரேசர்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம போடுவோம் அப்போ நீங்கள் நேர்கட்டிங் போட்டிங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் சாகிங் ஆன மாதிரி தான் இருக்கும் அப்போ நீங்கள் கிராஸ் கட் ப்ளவுஸ் போடும்போது ஏன்னா சேக்கிங் அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ரெஸ்ட்டு லென்த்து வந்து நமக்கு அதே தான் இருக்கும் மேலே இருக்க க மசல்ஸ் மட்டும்தான் கீழே இறங்கும் அப்போ நம்ம கரெக்டான கப் ஷேப்பும் கரெக்டான யோக்கும் நம்ம வச்சு கொடுத்தோம் அப்படின்னா சேக் ஆகிறதுக்கான சேகிங்காக தெரியறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதனால் பிரேசர்ஸ் இல்லாமல் கூட ஒரு சிலர் வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து போடுவாங்க அது அவங்களுக்கு ஃபிட்டிங்காக தான் இருக்கும் அப்போது வந்து சேக்கிங் வந்து உங்களுக்கு தெரியாது ஆனால் நார்மல் ப்ளவுஸ் போட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் அப்போது நீங்கள் ஒன்றா பிரைஸஸ் கரெக்டான அதெல்லாம் நிறைய இதெல்லாம் பிராண்டடெல்லாம் இருக்குது அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக போடுற கட்டிங்கே உங்களுக்கு கப் ஷேப்பு கப்புனுடைய உயரம் மட்டும் கரெக்டாக வச்சு கப்புக்கான கரெக்டான லூஸ் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு அது வந்து அது ஒரு பிரேசியருக்கான ஒரு ஸ்டிப்னஸும் ஃபிட்டிங்கும் உங்களுக்கு கொடுக்கும் அதனால் நீங்கள் கப் சைஸ் வந்து மாறுறதுக்கான எந்த வாய்ப்புகளும் கிடையாது அதனுடைய அந்த அந்த இறக்கம் கரெக்டாக நீங்கள் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு அது வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக உங்களுக்கு இருக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நீங்கள் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க சப்போஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் கப் ஷேப்னுடைய உயரம் முன்பக்க உயரம் இதை எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து பர்ஃபெக்டாக வச்சிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக கப் ஷேப் வந்து உங்களுக்கு ஃபிட்டிங் வரும் ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு கப் ஷேப்னுடைய மிட் பாயிண்ட்டுக்கு வந்து சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த டாட் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இது மேக்ஸிமம் நம்ம நார்மல் சைஸுக்கு எல்லாமே கொஞ்சம் ஃபிட்டிங்காக வரணும் அப்படின்னா ஒரு ரெண்டரைலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ரெண்டரை ப்ளஸ் ஒரு இன்ச்சு அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒன்றரை ரெண்டுங்கிறதெல்லாம் கிடையாது ஒரு இன்ச்சு ஆட் பண்ணுவோம் ஆனால் முன்பக்க உயரம் முன் ஓப்பன் உயரம் அப்படிங்கிறது மட்டும் நம்ம கரெக்டாக வைக்கணும் அதாவது கப் ஷேப் வந்து சின்னதாக இருக்கவங்களுக்கு ரெண்டரை ப்ளஸ் ஒன்று மூன்றரைலேருந்து நீங்கள் மூன்றரை அல்லது நாலுக்குள்ளே வச்சா போதும் அதுவே கப் ஷேப் பெருசாக இருக்கிறவங்களுக்கு நம்ம கரெக்டான அவங்களுக்கு ஃபிட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா மூன்றரை ப்ளஸ் ஒன்று ஒரு நாலரை இன்ச்சாவது முன்பக்கம் வரும் அல்லது அஞ்சு இன்ச்சாவது வரும் டோட்டலாக எல்லா ஸ்டிச்சிங்க்கு டாட்டுக்கு எல்லாமே சேர்த்து ஒரு நாலு நாலு நாலரை அளவு வரும் சப்போஸ் அவங்களுக்கு வந்து ப்ரெஸ் பண்ண மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப இதாக இருக்கக்கூடாது கொஞ்சம் பிளெண்ட் ஆன மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னா அந்த உயரத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகரிக்கலாம் அதாவது அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆறு அந்த அளவுக்கு நம்ம வைக்கலாம் ரொம்பவே பெருசாக இருக்குது அப்புடின்னா ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு அந்த உயரம் வச்சு கூட பட்டி வந்து ரொம்ப தின்னாக கூட நம்ம வைக்கலாம் எல்லாமே அவங்களுடைய கப் ஷேப்பினுடைய அளவு பொறுத்து தான் முதல்ல நீங்கள் கெஸ் பண்ணுற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கஸ்டமரையோ அல்லது உங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ வீட்டில் இருக்கவங்களுக்கோ நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அவங்களுடைய பாடி ஷேப் எப்படி இருக்குது அவங்களுடைய உடம்பு அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது டக்குன்னு நமக்கு தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னா அதாவது ஸ்டிச்சிங் ஃபீல்டில் இருக்க எல்லாருமே கவனமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம செஸ்ட் ரவுண்ட் அளவு எடுத்துட்டோம் மிடில் வந்து மிடில் செஸ்ட்டு வந்து அவங்களுக்கு நார்மலாக இருக்கா பெருசாக இருக்கான்னு அவங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அப்படி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மிடில் செஸ்ட்டும் நம்ம அளவு எடுப்போம் இது வந்து இயற்கையாக நம்ம டெய்லரிங்கில் வர எல்லாருக்குமே தெரிகிற ஒரு விஷயம்தான் ஏன்னா ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம தைக்கிறோம் அப்படின்னா கப் ஷேப்பு பொறுத்து தான் மற்ற ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கரெக்டாக வரும் கப் ஷேப் மட்டும் டைட்டாக இருந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு எல்லாமே வந்து ஃபிட்டிங்காக வரும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் மேக்சிமம் வந்து இந்த சேக்கிங் கப் ஷேப்பு சேக்கிங் ஆகுது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பேடட் ப்ரேசியர்ஸ் யூஸ் பண்ணி கப் ஷேப்பை பொறுத்த வரைக்கும் பெருசு சின்னது பெருசாக இருக்கவங்க கூட பேடட் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம் அது வந்து சேகிங் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே ஒழிய நம்ம அவுட்ஃபிட்டு தான் நம்ம பார்ப்போம் ஏன்னா நம்ம மேக்ஸிமம் ஒரு ட்ரெஸ் போடும்போது கப் ஷேப் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸாரீ போ வேர் பண்ணுறோம் சிங்கிள் ஃபிளீட் போடுறோம் அப்படியெல்லாம் இருக்கும்போது மேக்ஸிமம் பேக் ஓப்பன் ப்ளவுஸாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா பேக் ஓப்பன் அப்படிங்கும்போது ஃப்ரண்டில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பல் ஒரு அந்த சென்ட்ரு போய் ஹூக் போடும்போது அந்த சுருக்கமோ அந்த ஒரு இதோ இல்லாமல் நீட்டாக அழகாக இருக்கும் அதுவும் பேடட் வச்சு போட்டுட்டீங்க அப்படின்னா சிங்கிள் ஃப்ளிட் போட்டு சாரி கட்டும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி பேக்கில் வந்து நீங்கள் டீப் நெக் வச்சு ஹூக் வச்சு போடும்போது இன்னுமே ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு நம்ம போதும் நம்ம போடும்போது அதில் இருக்க அவுட்லுக்குக்காக தான் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் ஏன்னா போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நிறைய பேர் விரும்புவோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் பேக் ஹூக்கு வச்சு பேடட் வச்சு நீங்கள் ப்ளவுஸ் போட்டிங்க அப்படின்னா பார்க்கவே ஏன்னா மேக்ஸிமம் அதாவது ஒரு சிலர் நினைக்கிறாங்க அந்த கப் ஷேப்பை பெருசாக காட்டுறதுக்காக தான் பேட் வச்சு யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது அது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம் ஏன்னா யாருமே வந்து கப் ஷேப்பை பெருசாக காட்டிக்கணும் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கவே மாட்டாங்க நமக்கு நம்ம ஒரு ப்ளவுஸ் போடும்போது அது நீட்டாக ஃபிட்டிங்காக நமக்கு ஃபினிஷிங்காக இருக்கணும் அதாவது பார்க்கறக்கு ஒரு மாதிரி இல்லாமல் நம்ம நம்ம நம்மளோட நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு நம்ம ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் அந்த ஃபிட்டிங் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் போடுறாங்களே ஒழிய மற்றபடி அதை வந்து எம்போஸ் பண்ணி காட்டணும் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் மேக்சிமம் யாருமே அப்படியெல்லாம் நினைக்கிறதே கிடையாது அது ஒரு தப்பான ஒரு விஷயம் அதனால் நீங்கள் பேட் வச்சு போடும்போது ஒரு நீட் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸாக இருக்கட்டும் அல்லது நல்ல நல்ல பெரிய பெரிய ஸ்டிச்சிங் பொட்டிக்ஸ் எல்லாம் இருக்கட்டும் அங்கே எல்லாம் எந்த ஒரு கார்மெண்ட்ஸ் எந்த ஒரு ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் வாங்கினாலும் மேக்சிமம் மினிமம் அதில் வந்து பேடட் வச்சு தான் அவங்க போடுவாங்க அப்போ இருக்கும்போது தான் உங்களுக்குமே வந்து அது போடும்போது நல்லா ஒரு சுருக்கமே இல்லாமல் நல்லா நீட்டாக ஒரு ஃபிட்டிங் வந்து கிடைக்கும் அதனால் அந்த கப் சேகிங் ஆகிறது ப்ரெஸ்ட்டு சேகிங்காக இருக்கவங்க கூட கப் ஷேப் வச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபிட்டிங்காக இருக்கும் ஏன்னா அது வந்து இப்படி போட்டால் அது எப்படி அதெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் ஒன்றுமே கிடையாது நம்ம எப்படி நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதனால் பேட் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப எல்லாம் ஒரு திக்னஸோ அதெல்லாம் இருக்காது நார்மலான ஒரு திக்னஸ் தான் இருக்கும் எம்எம் கணக்கில் தான் இருக்கும் அது என்னாகுது அப்படின்னா ஒரு பிளெண்டாக ஒரு ஷேப் கொடுக்கும்போது அந்த ஷார்ப்னஸ் அந்த ஒரு இது அதெல்லாம் இல்லாமல் போடும்போது பார்க்குறக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்கும் அவ்வளோதான் அந்த பேட்னோட யூஸ் வந்து அது மட்டும்தான் மற்றபடி அதில் ஒரு பெருசாக ஒரு விஷயங்கள் நம்ம நினைக்கிறதுக்கோ அதை இதை பண்ணுறதுக்கோ அதிலெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்போது நீங்கள் எந்த ஒரு ட்ரெஸ்ஸஸ் போட்டாலும் அதுக்கான அவுட்ஃபிட்டிங் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் யோக் திக்காக வைக்கிறோம் அதே மாதிரி பேட் யூஸ் பண்ணுறோம் பேக் ஹூக் வைக்கிறோம் அதெல்லாம் போடும்போது தான் அந்த ப்ளவுஸு அந்த ட்ரெஸ்ஸுக்கான ஒரு நீட்னஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ லாங் ஃப்ராக்கே நம்ம போடுவோம் அப்போ லாங் ஃப்ராக்கு வந்து அந்த பேட் வச்சு பேட் அட் யூஸ் பண்ணி அவங்க போட்டு அந்த பே லாங் கவுன் போடும்போது இன்னுமே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம பண்ணுறோம் இது பர்டிகுலராக யாருக்காகவும் யாரும் பண்ணுறதில்ல அவங்கவுங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி போடலாமா போடக்கூடாதா அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்கவுங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க ட்ரெஸ்ஸிங் போட்டுக்கிறதுல வந்து ஒன்றும் பெரிய இதே கிடையாது அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை போடலாம் அதே மாதிரி டாட்டினுடைய உயரம் கப் ஷேப் கப்பு வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அந்த கப் ஷேப்பினுடைய ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த உயரம் வைக்கணும் இல்லை கப்பு பெருசாக இருக்கவங்களுக்கும் அந்த உயரம் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்போது ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி முன்பக்க உயரம் எப்படி நம்ம அளவு எடுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய சின்ன பொண்ணுங்க சின்ன அளவாக இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டரை ப்ளஸ் ஒன்று நெக்கு கொஞ்சம் லோவாக இருக்குன்னா ரெண்டரை ப்ளஸ் ஒன்று அல்லது மூணு ப்ளஸ் ஒன்று அப்படி எடுத்தால் போதும் நார்மல் பாடிக்கு ஃபோர் ப்ளஸ் ஒன்று அல்லது மூன்றரை ப்ளஸ் ஒன்று அந்த மாதிரி எடுத்தால் போதும் கப் ஷேப் பெருசாக இருக்கிறவங்களுக்கு நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆறு ப்ளஸ் ஒன்று அப்படி கூட எடுக்கலாம் ஏன்னா அது அது வந்து அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி தான் ஆனால் ஒரு இன்ச்சு தான் நம்ம ஸ்டிச்சிங்காக ஆட் பண்ணுறோம் மற்றதெல்லாமே எல்லாமே அவங்களுடைய லென்த்துக்கான அந்த உயரம் தான் சீம் அலவன்ஸ் வேறு ஆக்சுவல் மெஷர்மெண்ட் வேறு அதனால் அதுக்கு எவ்வளோ அளவு வைக்கணுமோ அதை மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னாவே போதும் மேக்ஸிமம் எல்லாருக்குமே வர டவுட்ஸ் வந்து இந்த கப் ஷேப்பில் பொறுத்து தான் இப்போ சு ப்ளவுஸுக்கு வந்து கப் ஷேப்புக்கு வந்து நம்ம லூஸ் கொடுக்குறோம் ஆனால் சுடிதாருக்கு எப்படி கொடுக்கறதே எங்கே லூஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க செஸ்ட் ரவுண்டு வந்து நம்ம மார்க் பண்ணிடுறோம் செஸ்ட் ரவுண்டில் கொண்டு போய் மிடில் செஸ்ட்டு வச்சோம்னா செஸ்ட்டு ஆம் ஆம்போல் வந்து லூஸ் ஆகிடும் அப்போ வேஸ்ட் ரவுண்டு வந்து நம்ம லைட்டாக லூஸ் கொடுக்கணும் ஏன்னா வேய்ட்டு கிட்ட தான் கப் ஷேப்பினுடைய டைட் வந்து ஃபிட் ரொம்ப இப்படி போடும்போது ரொம்ப டைட்டாக இருக்கும் அப்போது வேய்ட்டுக்கிட்ட வந்து நம்ம ஆக்சுவலாக நான் நார்மலாக ஒரு ட்ரெஸ் தைக்கும்போது நாலு இன்ச்சு லூஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு இன்ச்சு சேர்த்து அஞ்சு இன்ச்சாக கூட கொடுக்கலாம் அப்போ தான் நம்ம மேலேருந்து இருந்து கீழே வர அந்த லைன் வந்து கனெக்ட் பண்ணும்போது கப் ஷேப்புக்கான லூஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணும் வேய்ட்டை வந்து லூஸ் பண்ணிங்க அப்படின்னாவே கப் ஷேப்புக்கான லூஸ் கிடைக்கும் ஏன்னா நம்ம ஜாயின் பண்ணுறது ஆம்ஹோலில் இருந்து வேஸ்ட்டுக்கு ஒரு தையல் கொண்டு வரோம்னா அது உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா டைட்டாக இருக்கும் அப்போ கொஞ்சம் அவுட்டரில் கொண்டு வந்தோம் அப்படின்னா லூஸ் வரும் அதுவே கொஞ்சம் பெண்ட் பண்ணி ஸ்டிச் போட்டிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் கப் ஷேப் வந்து லூஸ் கிடைக்கும் அதனால் நீங்கள் கப் ஷேப்புக்கு எப்படி லூஸ் கொடுக்கணும் அப்படின்னா மிடில் செஸ்ட் வந்து பெருசாக இருக்கிறவங்களுக்கு சைட்லேயும் வேஸ்ட் ரவுண்டையும் கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணி ஷேவ் அந்த ஷேப் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அந்த கப் ஷேப் வந்து கரெக்டான லூஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது வேஸ்ட் ரவுண்டை தான் நம்ம கொஞ்சம் லூஸ் கொடுக்கணும் ஒரு இன்ச்சு கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் இல்லை ஒரு அரை இன்ச்சோ முக்கால் இன்ச்சோ டோட்டலாக கொடுங்க ஏன்னா ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு இன்ச்சு தேவையில்லை அரை அரை இன்ச்சு கொடுத்தீங்க அப்படின்னாவே அவங்களுக்கு போடும்போது கரெக்டாக கப் ஷேப்புக்கான லூஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும் ப்ளவுஸ் வேர் பண்ணும்போது ஒன் சைடு ஃபிட்டிங் கரெக்டாக வருது ஒன் சைடில் வந்து லைட்டாக லூஸ் வருது அப்படின்னு சொல்கிறீங்க இது நான் ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கிற ஒரே விஷயம்தான் பாடி மெஷர்மெண்ட்டில் நம்ம ஒரு சைடு நம்ம எடுக்கும் போது அதாவது ஒரு சிலருக்கு ரைட் சைடு அதாவது மேக்சிமம் பேருக்கு ரைட் சைடு வந்து கையினுடைய சுற்றளவு ஆம்போல் சுற்றளவு பெருசாக இருக்கும் லெஃப்ட் சைடு வந்து சின்னதாக இருக்கும் அதுவே இன்னும் கொஞ்சம் பேருக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஸ்லீவும் ஹோல் ரவுண்டு பெருசாக வரும் ரைட் சைடு கம்மியாக வரும் இதுதான் உங்களுடைய மிஸ்டேக்கான காரணம் அப்படி வரும்போது நீங்கள் எந்த சைடு லூஸ் வருதோ அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் தள்ளி நீங்கள் ஸ்டிச் போட்டிங்க ஒன் சைடு தான் அந்த ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் மாற்றி க கொஞ்சம் டைட் பண்ணி தையல் போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு போடும்போது ரைட் லெஃப்ட் வந்து கரெக்டாக இருக்கும் எல் அதாவது நிறையா பேருக்கு வர ப்ராப்ளம் தான் இது நம்ம வந்து மேக்ஸிமம் ரைட் சைடில் அளவு எடுக்கிறதுக்கான காரணம் கூட இது தான் நான் ரைட் சைடில் அளவு எடுத்துட்டோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு சின்னதாக இருந்தால் கொஞ்சம் லூஸ் தான் வரும் இதுவே நம்ம லெஃப்ட் சைடு அளவு எடுத்துட்டோம் அப்படின்னா ரைட் சைடு கை உள்ளே கூட போகாது ஏன்னா அந்த அளவுக்கு வித்தியாசங்கள் வரும் அதனால தான் நம்ம எப்போவுமே அளவு எடுக்கும் போது ஒருத்தருடைய ரைட் சைடில் நின்று அவங்களுடைய அளவு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ லெஃப்ட் சைடு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கை வந்து ரைட் சைடு கை போடும்போது போட முடியாமல் போயிடும் அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒன் சைடு எந்த சைடு கரெக்டாக இருக்கோ அது விட்டுருங்க அடுத்த சைடில் ப கொஞ்சம் நீங்கள் ஒரு தையல் மட்டும் உள்ளே சேர்த்தி போட்டிங்க அப்படின்னாவே அது வந்து உங்களுக்கு கரெக்டாக ஆயிடும் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க ஃபார்ட்டி சைஸு வந்து செஸ்ட் ரவுண்டு பதினாறரை இன்ச்சு வந்து ஷோல்டர் ஆம்ஹோல் வந்து பதினாறு இன்ச்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ உங்கள் க்ளோஸ் நெக்குக்கும் உங்களுடைய ரவுண்ட் நெக்குக்கும் என்ன ஷோல்டர் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நாற்பது அப்படிங்கும்போது டைரெக்டாக நீங்கள் எடுத்த பாடி மெஷர்மெண்ட்டாக இருந்தால் அதை எட்டால் பிரிச்சுக்கோங்க ப்ளஸ் ஒரு இன்ச்சு நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய ஷோல்டர்னுடைய அளவு அது கூட நீங்கள் இன்னொரு அரை இன்ச்சு சேர்த்துனீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஆம்ஹோல்னுடைய உயரம் அந்த ரவுண்டுக்குள்ளே உங்களுக்கு எட்டே கால் இன்ச்சு வருதா அப்படிங்கிறத பதினாறு அப்படின்னா எட்டே கால் வருதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதுவே வந்து உங்களுக்கு க்ளோஸ் நெக் அப்படின்னா ஒன் பை டூ ஷோல்டர் அப்படியே வச்சுக்கலாம் அதாவது எட்டு எட்டு கால் அப்படிங்கிறது உங்களுடைய ஷோல்டர்னுடைய அளவு அதாவது பாதி ஒன் பை டூ அதை வச்சு ஆம்ஹோல் உயரமும் அதே அளவு வச்சு ஷோல்டர் வந்து என்ன நெக்கு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட் நெக்னால் அரை இன்ச்சு காலர் நெக்குன்னா ஒரு ஒன் இன்ச்சு இப்படி லைட்டாக ஸ்லோ பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய ஆம்ஹோல் ரவுண்டு சுற்றளவு கரெக்டாக வருதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதாவது மேக்ஸிமம் நான் சொல்கிற கால்குலேஷன் செஸ்ட் ரவுண்டை எட்டாக பிரித்து ஒரு இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க அதிலே ஒன்றரை இன்ச் ஆட் பண்ணிங்கன்னா அது ஆம்போலினுடைய உயரம் அப்படிங்கிற கால்குலேஷன் தான் நான் சொல்லியிருக்கேன் சப்போஸ் ஒரு சிலருக்கு ஷோல்டர் ப்ராடாக இருக்குது அப்படின்னா அந்த பாக்ஸ் நீங்கள் போடும்போதே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் கரெக்டாக ஸ்கொயராக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு நமக்கு இந்த செவ்வகம் போடும்போதும் ஸ்கொயர் போடும்போது சதுரம் போடும்போதும் எப்படி வித்தியாசம் வருதோ அதுதான் நமக்கு வந்து பாடியினுடைய ஒரு பகுதி தான் வந்து கை மற்ற பகுதி மூணு பகுதி வந்து உடம்பாக தான் வரும் அப்போ அந்த அளவு வந்து நீங்கள் போடுறது கரெக்டாக ஸ்கொயராக இருந்தால் ஷோல்டர் அளவை இன்னும் கொஞ்சம் அவுட்டரில் ஒரு அரை இன்ச்சு தள்ளி அதை ஒரு செவ்வகமாக நீங்கள் மாற்றிக்கணும் அவ்வளோதான் ஏன்னா ஸ்கொயராக இருந்துச்சு அப்படின்னா அது தப்பு கிடையாது கொஞ்சம் ஷோல்டர் மேலே ஏறின மாதிரி வரும் அப்போ அது போடும்போது உங்களுக்கு அந்த லுக்கு வந்து கொஞ்சம் மாறும் ரொம்ப ஷோல்டர் உள்ளே வந்த மாதிரியும் நெக்கு கொஞ்சம் க்ளோஸாக போன மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி அந்த அடிக்கையினுடைய அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு நாலு இன்ச்சு உங்களுக்கு வருது அப்படின்னா அந்த அளவு தான் உங்களுக்கு அந்த சைடில் வரணுமே ஒழிய அதை விட அதிகமாக வந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த ஷோல்டரில் ப்ராப்ளம் வரும் அப்போது உங்களுடைய ஷோல்டர் அளவும் உங்களுடைய ஆம்போல் அளவும் உங்களுக்கு நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொன்னது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சில கேள்விகளுக்கான பதில்களும் அதற்கான எக்ஸ்ட்ரா விளக்கங்களும் நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்